ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். வெல்கம் டு தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ. இன்றைக்கி வீடியோவில் 40 சைஸ் ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸு எப்படி பட்டி அட்டாச் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நார்மல் ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸ் சிலருக்கு போடும்போது ஃப்ரண்ட் சைடு வந்து கொஞ்சம் மேலே போகிற மாதிரி இருக்கும் பட்டி இல்லாதனால. அவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி, இன்றைக்கி தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இப்போது கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1 மீட்டர் லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன். அதை வித் வைஸ் ஒரு தடவை மடிச்சுட்டு ஃபோல்டட் சைடு என் சைடு இருக்க மாதிரி போட்டிருக்கேன். ஃப்ரண்ட் சைடில் ஹூக் வர மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால் ஓப்பன் சைட்லேருந்தே நான் மார்க் பண்ணிக்க போகிறேன். ஓப்பன் சைடில் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு கோடு போட்டுக்கிறேன். இது ஹூக் பட்டி வி பட்டி அட்டாச் பண்ணுறதுக்காக. இந்த 0.5 இன்ச்சை விட்டுட்டு இதுக்கப்புறம் நம்மளோட ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்ஸை மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து வேஸ்ட் ரவுண்டில் ஒரு 1 இன்ச் விட்டுறலாம். இது பட்டியில் கீழே மடிச்செடுக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சும், பிரின்சஸ் கட் பார்ட்டோட அட்டாச் பண்ணுறக்கு ஒரு 1/2 இன்ச்சும் விட்டுறலாம். அடுத்து ப்ளவுஸோட ஹைட்டு 14 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச் அதிகமாக சீமுக்காக எடுத்துக்கிறேன். டோட்டலாக 14.5 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு கோடு போட்டுக்கிறேன். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறக்காக ஒரு 1/2 இன்ச் விட்டுறலாம். 40 செஸ்ட் ரவுண்ட் இருக்கவங்களுக்கு ஷோல்டர் 6 இன்ச் வச்சாவே கரெக்டாக இருக்கும். ஸோ 6 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோல் லென்த் 5.5 இன்ச் மார்க் பண்ணிட்டு எல் ஷேப்பில் லைன் போட்டுக்கிறேன். இப்போ அந்த லைன் மேலேயே செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிக்கலாம். செஸ்ட் ரவுண்ட் 40 இன்ச்சு, 4 டிவைட் பண்ணோம்னா 10 இன்ச் வரும். 1.5 இன்ச் மார்ஜின்காக மார்க் பண்ணிக்கிறேன் எக்ஸ்ட்ரா. அடுத்து வேஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு 34 இன்ச்சு, 4 டிவைட் பண்ணோம்னா 8.5 இன்ச் வரும். ப்ளஸ் 1 இன்ச் மார்ஜின்காக விட்டுட்டேன். இப்போது வேஸ்ட் ரவுண்டையும் செஸ்ட் ரவுண்டையும் கோடு போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். இது ஃப்ரண்ட் பார்ட்டு, அதனால் ஆர்ம் ஹோல் ஒரு 0.5 இன்ச் குழிவாக வச்சு கட் பண்ணிக்கணும். ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வரைஞ்சிக்கிறேன். ஆர்ம் ஹோல் லென்த்தில் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஆர்ம் ஹோல் வரைஞ்சிக்கிறேன். நம்ம நார்மலாக எப்போவும் வரைகிற ஆர்ம் ஹோலும் வரைஞ்சிக்கலாம். ஆர்ம் ஹோல் ரவுண்ட் எனக்கு 16 இன்ச்சு, 2 டிவைட் பண்ணால் 8 இன்ச்சு எனக்கு கரெக்டாக இருக்குது. அடுத்து நெக் மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணிடலாம். நெக் வித் 2.75 இன்ச் வச்சுருக்கேன். லென்த் 5.5 இன்ச் வச்சுட்டு பாக்ஸ் போட்டுக்கிறேன். சிம்பிளாக ரவுண்ட் நெக் தான் வைக்க போகிறேன். ஸோ கர்வ் ஸ்கேல் வச்சுட்டு ரவுண்ட் நெக் வரைஞ்சிக்கிறேன். அடுத்து பட்டி மார்க் பண்ணிடலாம். வேஸ்ட் ரவுண்டில் இருந்து 2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் நார்மல் ப்ளவுஸ்க்கு வைக்கிற இந்த 3 இன்ச் இல்லை 3.5 இன்ச் வரைக்கெல்லாம் பட்டி வைக்காதீங்க. இதுக்கு கரெக்டாக செட் ஆகாது. மேக்ஸிமம் 2.5 இன்ச் வச்சுக்கோங்க. அடுத்து டக்ஸ் பாயிண்ட் மார்க் பண்ணிடலாம். ஷோல்டர்லேருந்து 10.5 இன்ச் வச்சுருக்கேன். 40 செஸ்ட் ரவுண்ட் இருக்கவங்களுக்கு 10.5 இன்ச்லேருந்து 11.5 இன்ச் வரைக்கும் வைக்கலாம். நான் 10.5 இன்ச் மார்க் பண்ணிட்டேன். அதே மாதிரி சென்டர்லேருந்து 4.5 இன்ச் வச்சுருக்கேன். அப்பெக்ஸ் பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு கீழே பட்டி வரைக்கும் ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். அடுத்து இந்த மெஷர்மெண்ட்க்கு பக்கத்துலேயே 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 1.5 இன்ச் மார்க்கையும் அந்த அப்பெக்ஸ் பாயிண்ட்டையும் ஸ்லைட்டாக கர்வாக வரைஞ்சி விட்டுக்கிறேன். இதை நம்ம கட் பண்ணிடுவோம். ஸோ பட்டியோட லென்த்தில் எக்ஸஸாக ஒரு 2 இன்ச் அதிகமாக வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து அப்பெக்ஸ் பாயிண்ட்லேருந்து ஆர்ம் ஹோல் வரைக்கும் பிரின்சஸ் கர்வ் வரைஞ்சிக்கிறேன்.
இதையும் நம்ம இப்போ கட் பண்ணி அட்டாச் பண்ணுவோம் ஹாஃப் இன்ச் டிஸ்டன்ஸில். ஸோ 1 இன்ச்சுக்கு எக்ஸஸாக செஸ்ட் ரவுண்ட்லேயும் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2 மார்க்ஸையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அண்டர் பெஸ்ட் ரவுண்டில் பட்டி கொஞ்சம் கர்வாக இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ பட்டியோட ஃப்ரண்ட் சைடில் ஒரு 0.75 இன்ச் அதிகமாக வச்சு கர்வாக போட் ஷேப்பில் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சைட் ஜாயின் பண்ணுற இடத்துலையும் ஒரு 0.25 இன்ச் அதிகமாக வச்சுட்டு கர்வாக வரைஞ்சிக்கிறேன். அவ்வளோதான் மெஷர்மெண்ட்ஸு, இப்போ கட் பண்ணிடலாம். நெக்கில் ஒரு 0.25 இன்ச் கேப் விட்டுட்டு நெக்கையும் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லைனிங் கிளாத்தை வச்சுட்டு மெயின் ஃபேப்ரிக்கும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும். 2 சென்டர் பார்ட்டு, 2 பிரின்சஸ் கட் பார்ட் இருக்கும், 2 பட்டி இருக்கும். ஸோ லெஃப்ட் ரைட் சேஞ்ச் ஆகாமல் கரெக்டாக வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சென்டர் பார்ட்டில் இருக்க நெக் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடில் லைனிங் கிளாத்தை வச்சுட்டு 0.5 இன்ச் டிஸ்டன்ஸில் நெக்கில் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். கால் இன்ச் கேப்பில் மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணிவிட்டு இந்த டேர்னிங்ஸ்லாம் சின்ன சின்ன கட் போட்டுடலாம். இப்போது லைனிங் கிளாத்தை வெளிப்பக்கமாக திருப்பிட்டு அந்த நெக் டிசைன்லேயே லைனிங் கிளாத் மேலேயே விளர மாதிரி ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போது லைனிங் கிளாத்தை மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடில் நீட்டாக டேர்ன் ஆகிடும். அடுத்து மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங் கிளாத்தையும் ஒன்றா வச்சுட்டு அட்டாச் பண்ணிக்கிறேன். எக்ஸஸாக இருக்க மெயின் ஃபேப்ரிக் கிளாத்தை மட்டும் கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு சைடு சென்டர் பார்ட்டையும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அடுத்து 2 சைட்லேயும் வர பிரின்சஸ் கட் பார்ட்டை ஸ்டிச் பண்ணிடலாம். இதில் நம்ம ஏதும் அடித்து திருப்ப போகிறதில்ல, அதனால் மெயின் ஃபேப்ரிக்கு ராங் சைடில் லைனிங் கிளாத் இருக்க மாதிரி வச்சுட்டு அப்படியே மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங் கிளாத்தையும் அட்டாச் பண்ணிடுறேன். எக்ஸஸாக இருக்க கிளாத்தை கட் பண்ணிடலாம். இப்போது பிரின்சஸ் கட் பார்ட்டையும் சென்டர் பார்ட்டையும் அட்டாச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஆர்ம் ஹோல் சைட்லேருந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். 0.5 இன்ச் டிஸ்டன்ஸில் சென்டர் பார்ட்டையும் பிரின்சஸ் கட் பார்ட்டையும் அந்த கர்வ் ஷேப்லேயே அப்படியே ஒன்றா வச்சுட்டு தையல் போட்டுடலாம். பிரின்சஸ் கட் பார்ட்டை நீட்டாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இதுக்கு டபுள் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அடுத்து பட்டி ஜாயின் பண்ணிடலாம். பட்டி நாம 3-dot blouseல எப்போவும் நார்மலாக ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரியும் ஸ்டிச் பண்ணலாம். நான் 2 லைனிங் ஃபேப்ரிக், 1 மெயின் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். உங்களுக்கு மெயின் ஃபேப்ரிக் இருக்குது அப்படின்னா 2 மெயின் ஃபேப்ரிக் கூட எடுத்துக்கோங்க, பட்டி நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். 2 லைனிங் கிளாத்துக்கு சென்டரில் மெயின் ஃபேப்ரிக் இருக்க மாதிரி வச்சுட்டு கீழ் பக்கம் ஒரு 0.5 இன்ச் டிஸ்டன்ஸில் தைச்சிக்கலாம். நம்ம இங்கே சீம்க்காக 1 இன்ச் வச்சுருக்கோம், அதனால் 0.5 இன்ச் 0.5 இன்ச்சில் கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
இல்லைனா ப்ளவுஸில் பேக் பார்ட்டை விட ஃப்ரண்ட் பார்ட் கொஞ்சம் ஹைட் அதிகமாக வரும். ஸோ சீம்க்கு எவ்வளோ விழுறோமோ அதை பேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 இன்ச்சில் தையல் போட்டாச்சு. சின்ன சின்னதாக கட் போட்டுட்டு இப்போ லைனிங் கிளாத் மேலே மட்டும் விழுற மாதிரி ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். லைனிங் கிளாத்தை பேக் சைடில் டேர்ன் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் மெயின் ஃபேப்ரிக் மேலே விழுற மாதிரி ஒரு தையல் போடுறேன். எக்ஸஸாக இருக்க மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணிக்கிறேன். பட்டியோட லென்த் பார்த்தீங்கன்னா மேல் இருக்க பார்ட் விட அதிகமாக இருக்குது. ஸோ எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கிறேன். அடுத்து பட்டியை அட்டாச் பண்ணிடலாம். நம்ம 3-dot ப்ளவுஸில் எப்படி அட்டாச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். ஃப்ரண்ட்டில் சீம்க்கு விட்ட ஒரு 1/2 இன்ச்சு, மேலே அட்டாச் பண்ண போகிற அந்த ஒரு 1/2 இன்ச்சையும் மார்க் பண்ணணும்னா ஒரு ஸ்கொயர் க்ரியேட் ஆகும். அந்த ஸ்கொயரில் மேலே வர அந்த முக்கோணமான கிளாத்தை மட்டும் கட் பண்ணிடலாம். இப்போ பட்டியையும் மேலே இருக்க பிரின்சஸ் கட் பார்ட்டையும் கரெக்டாக வச்சுட்டு போட் ஷேப்பில் 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் தைச்சிக்கலாம். இங்கேயும் நம்ம 1/2 இன்ச் தையலுக்காக விட்டுருக்கோம். அதனால் ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் தையல் போட்டுக்கோங்க. இப்போது பட்டியை அட்டாச் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் பார்ட்டோட ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தரலாம். 14.5 இன்ச் இருக்குது. ஷோல்டர் ஜாயின் பண்ணுறக்காக ஒரு 1/2 இன்ச்சு, பேலன்ஸ் 14 இன்ச் நம்ம ப்ளவுஸோட ஹைட் கரெக்டாக இருக்குது. பட்டிக்கு டபுள் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஒரு சைட் பிரின்சஸ் கட் பார்ட் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு சைடையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து நம்ம நார்மலாக எப்போவும் ஹூக் பட்டி வீ பட்டி எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி தைச்சிடலாம். ஹூக் பட்டி தைக்கிறதுக்காக 2 இன்ச் வித் இருக்க மாதிரி லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன். ப்ளவுஸோட ரைட் சைடில் வச்சுட்டு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் தைச்சிடலாம். ஆல்ரெடி நான் வேஸ்ட் ரவுண்ட்லேயும் நெக் ரவுண்ட்லேயும் ஃபினிஷ் பண்ணிட்டேன், அதனால் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போது லைனிங் கிளாத்தை ராங் சைடில் டேர்ன் பண்ணிவிட்டு 1/2 மடிச்சுட்டு இன்னொரு தடவை ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலேயே அந்த எஜ் மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், ஹூக் பட்டி ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது வி பட்டியும் ஸ்டிச் பண்ணிடலாம். அதுக்கு 3 இன்ச் வித் இருக்க மாதிரி லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன். ப்ளவுஸோட ராங் சைடில் வச்சுட்டு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் தைச்சிடலாம். இங்கேயும் வேஸ்ட் ரவுண்டும் நெக்கும் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம், அதனால் மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் லைனிங் கிளாத்தை. இப்போது ரைட் சைடில் லைனிங் கிளாத்தை டேர்ன் பண்ணிவிட்டு வி பட்டி அப்பவும் எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி தைச்சிக்கலாம். ஹூக் மாட்டுறக்கு அந்த வி ஷேப்பில் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அதை மார்க் பண்ணிவிட்டு தைச்சிக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக 40 சைஸில் பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் பட்டி அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. இது நம்ம நார்மல் ப்ளவுஸை விடவே தைக்கிறது ரொம்ப ஈஸி, ஃபிட்டிங்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃபீட்பேக்ஸை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுறக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். மறக்காமல் தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.